ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஸ்கூல் ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட் எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட அப்பா அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின்லாம் சேர்ந்து ட்ராமா பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஒரே ட்ராமாவோட கதையாக இவ ஹீரோயின் கேட்டுக்கிட்டே இருக்கா அவங்க அப்பா கிட்ட, அவரும் பதில் சொல்லிட்டுருக்காரு. அப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, ரெண்டு விஷயம் நம்ம லைஃப்ல வந்து பண்ணவே கூடாது தப்ப என்ன தெரியுமாப்பா, நமக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம கெரியரா சூஸ் பண்றது, அதுக்கப்புறமா இன்னொன்னு நமக்கு செட்டே ஆகாதுன்னு ஒருத்தன் பையனும் பொண்ணும் இருக்கானா, அவனை வந்து துரத்தி துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவும் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, அவ என்ன படிச்சுட்டு இருக்காளா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஆன்ட்டி ரூம்ல இருக்கா அப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட இதை எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இப்போதான் வந்து ரொமான்டிக் சீனே வரப்போகுது, நான்லாம் எழுந்து போக மாட்டேன் கம்மனிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோ சொல்றா, சரி சரி நானே கொண்டு போய் கொடுக்குறேன், கொடுங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறமா வந்து ஹீரோயின் அம்மா கிட்ட அவங்க அப்பா கேட்குறாரு, ஏய் ஒரு பையனை இந்த மாதிரி எந்த நேரமும் பொண்ணு ரூமுக்கு அமுச்சுக்கிட்டே என்னதான் உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறதும், இனிமேல் நைட்டு என் ரூமுக்கு வந்து படுக்காதீங்க, ஒழுங்காக சோஃபாவில் ஹால்லேயே படுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ஹீரோயினை பார்த்தா அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி குழஞ்சி குழஞ்சி யார்கிட்டயே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. ஐயோ அப்படியெல்லாம் ஒட்டும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஹீரோ வந்து இதை பார்த்த உடனே அவனுக்கு செம்ம கடியாயிடுது. இங்கே கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லைன்னா அப்புறமா ஃபோன் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா டேனி கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்கா. வந்தவொடனே ஹீரோ கேட்குறான், யார்கிட்ட பேசிட்டு இருந்த, அது இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பாடி லாங்குவேஜ், என்னத்துக்கு இப்படி குழஞ்சி குழஞ்சி பேசிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ நடிச்சு காட்டுறான், நீ ஏன் பொறாமப்படுற, நான் ஏதோ பண்ணிட்டு போறேன், உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இவன் காண்டாயிட்டு சரி போறேன் அப்படின்னு போகும்போது, அந்த டைமுக்கு என்ன பண்றேன்னா, சரி சரி ஓகே நீ வா வந்து எனக்கு கொஞ்சம் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, ஏன் இப்போ என்ன மட்டமா மார்க் வாங்கி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டேனி எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டே இருக்கானா எனி டைமும், அதனால அதில் நல்ல மார்க் வாங்கிட்டேன், ஆனால் இங்கிலீஷை தான் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேன், அதில் மட்டும் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. அவள் பேகை எடுத்து கொட்டுற டெஸ்ட் பேப்பரை காணும்னு சொல்லிட்டு அதில் பார்த்தா ஒரே லேஸ் பேக்கெட்டும் சாக்லேட்டுமாக இருக்குது. அவன் கேட்குறான், ஏய் ஆக்சுவலாக இது வந்து ஸ்கூல் பேக்கா இல்லை வந்துட்டு வேறு எதுனா பேக் ஆடி, என்னடி வெறும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும்தான் இருக்குது உன் பேக்கில் அப்படின்னு கேட்குறான். அதில் வந்து பார்த்தா ஒரு லவ் காமிக் புக்கு இருக்குது குட்டியாக, அதை பார்த்துடுறான். இவன் பார்த்த உடனே அதை எடுத்து கேட்குறான், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா இதெல்லாம் வாங்கி படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அது என்னது இல்லை அது டேனி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அவன் தான் தெரியாமல் என் பேக்கில் போட்டுட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் கூட தப்பா நினைச்சிட்டேன், அவ கூட சேர்ந்து நீ கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சிருவியோன்னு நினைச்சேன், ஆனா இவன் வந்துட்டு உன் கூட சேர்ந்து கெட்டு போவான்ட்டு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாச்சிட்டு இருக்கான். இது பாரு நீ தான் வந்து பெரிய அறிவாளி மாதிரி எல்லாரையும் கலாச்சிட்டு இருக்க கூடாது, இனிமே பாருடா உனக்கும் எனக்கும் தான் காம்படிஷன், நான் இனிமே என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, நான் ஒரு பெரிய ஆள் ஆய் காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இருக்கா. ஏ போதும் போதும் சிரிப்பு வராத மாதிரி எல்லாம் தயவுசெய்து காமெடி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நக்கல் அடிச்சுட்டே இருக்கான், இவளால தாங்க முடியல ஆத்திரம். மறுநாள் ஸ்கூல்ல காட்டுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அந்த கண்ணாடி போட்ட பையன் இருப்பான் இல்லையா பக்கத்துல உட்காந்துட்டு, அந்த பையன் வந்து கிண்டல் பண்றான், நீ நல்ல படிப்பாளி மாதிரி இதையே பண்ணிட்டு இருறா, திடுப்புன்னு ஒரு நாள் நீ வந்து ஷைலோ வீட்டுக்கு போகும்போது அங்க டேனி வந்து உனக்கு மாமாவாய் உட்கார்ந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறான். உடனே ஹீரோ கற்பனை பண்ணி பாக்குறான், ஏய் உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னு, என்னது எப்ப கல்யாணம் ஆச்சா, என்னடா பேசிட்டு இருக்க, மண்ட கிண்ட குழம்பி போச்சா உனக்கு, நான் எத்தனை புள்ள பேத்துட்டேன் இப்ப என்ன எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ. அங்க ஒரு போட்டோ இருக்கு, போட்டோல பார்த்தா ரெயினா குழந்தைங்களா இருக்கு, எல்லா குழந்தைக்கும் அப்படியே டேனி ஃபேஸ் தான் இருக்கு, மடியில படுத்துட்டு இருக்க குழந்தை வேற அப்படியே டேனி மாதிரியே இருக்கு. டேனி உடனே எல்லா குழந்தைங்களா சீக்கிரம் ஓடி வாங்க மாமா வந்துட்டா இருப்பாருங்க அப்படின்னு கூப்பிடுறான். அவ்வளவுதான் ஹீரோ அலண்டு அடிச்சுட்டு எழுந்துக்கிறான். இனி உங்க ரெண்டு பேரையும் தனியாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னும் டேனியை எங்கெல்லாம் போறாங்களோ எங்கெல்லாம் இருக்காங்களோ பின்னாடியே போயிட்டு இருக்கான் ஹீரோ. அது மட்டும் இல்லாம டேனிக்கு அப்படியே 24 hours சர்வைலன்ஸ் கேமரா மாதிரி போயிட்டு இருக்கான். டேனிக்கு ஒரே சந்தோஷமாயிடுது, புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு, இப்ப நீ டென்ஷனா இருக்கல, ஓகே எனக்கு இதுதான்டா வேணும் உன்னை வின் பண்றதுக்கு அப்படின்ட்டு. என்ன என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட வந்து ஒரு எக்ஸிபிஷன் டிக்கெட் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் போலாம் வரியா அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு
அப்படின்னு இவன் சொல்கிறான். இந்த இந்த ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது இந்த டிக்கெட்டுக்கு, நம்ம இந்த வாரத்தில் எப்போ வேணால் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை இல்லை நான் அல்காரிதம் புக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்கேன், அந்த புக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன், அதனால் அந்த புக்கை தேடி தான் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அவன் போன உடனே என்ன பண்ணுறான்னா, ஹீரோவோட ஃப்ரெண்டு சென்னை இருக்கான் இல்லையா, அதாவது டெஸ்க்மேட்டு, அவன்கிட்ட போய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்து தரணும், உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறா. இவளுங்க ரெண்டு பேரும் புக்கு வாங்கிறதுக்காக வந்திருக்காளுங்க. அப்போ ஹீரோயின் வந்து நேற்று வந்து அப்படியே வீர சூரமாக வந்து சவாலெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து என்ன புக்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, சிஇஓவோட கான்ட்ராக்ட் மேரேஜ் புக்கு வேணும், இல்லைன்னா ஃபோர்ட் மேரேஜ் இருக்கா அந்த மாதிரி புக்கு இருந்தால் கொடுங்க அங்கிள் அப்படின்னு கேட்டுட்ருக்காளுங்க. அவரும் புதுசு புதுசா வந்திருக்குமா, உனக்காகவே நான் ஒளிச்சு வச்சிருக்க விக்காம அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு. மறுநாள் ஸ்கூல்ல சென்னு தும்பிக்கிட்டே இருக்காண்டே, 28 வாட்டி தும்பிட்டா அப்படி என்னதாண்டா பண்ண நேத்து அப்படின்னு கேட்கும் போது, இல்லடா நேத்து ஒரு புக்கு வாங்குறதுக்காக வெளியில போயிருந்தேன், ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டு இருந்தனா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அவன் போன உடனே என்ன என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, புக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா, இந்த புக்கு தானே நீ தேடிட்டு இருந்த அப்படின்னு ஒன்று ஹீரோவும், ஆமாம் இந்த புக்கு தான், எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு கிடைச்சது, உனக்காக தான் நான் இதை ட்ரை பண்ணி வாங்கினேன், இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு திருப்பி கொடுத்துட்றான். அவனுக்கு புரிஞ்சிடுது, அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் உனக்காக எல்லாம் செய்கிறான் அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு அவனை கஷ்டப்படுத்தாது, அவனுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்றதுனால தான் அவன் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கான், தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறான். ஹீரோ வந்து ஷென்கிட்டே, எதுக்கடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ எதுக்கடா அவளை அப்படி ரிஜெக்ட் பண்ண, அவள் வந்து உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா, நீ எதுக்காக அவளை போய் அப்படி ஒரு ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு கேட்குறான். அதுக்கு உடனே ஹீரோ சொல்கிறான், எனக்கு வந்துட்டு பிடிக்குது பிடிக்கல அப்படின்றது நெக்ஸ்டா, அவள் வந்து அவளோட இஷ்டத்துக்காக உன்னை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துறது எனக்கு சுத்தமாக அவகிட்ட அந்த கேரக்டர் பிடிக்கல அப்படின்னு இவன் சொல்கிறான். அதுக்கு உடனே வந்துட்டு ஷென்னு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ வந்து அவள் வேறு மாதிரி இருக்காடா, ஆனால் வந்து நானும் அவளும் சைல்டுஹுட்டில் ஒன்றா படிக்கும் போது எனக்காக அவள் தான் எல்லாமே பண்ணியிருக்கா, அப்போ நான் ரொம்ப குண்டா அசிங்கமாக இருப்பேன், எந்த பசங்களுமே என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க, இவள் மட்டும்தான் என்கிட்ட வந்து பேசுவா, இவள் மட்டும்தான் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவா, ஸோ அவளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அவள் என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காதரா ப்ளீஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்து ஓங்கி அடிச்சிடுறான் ஹீரோவை. வீட்டில் ஒரே ஆரை வரமாக ரெடி ஆகிட்டு இருக்கான் டேனி, பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கூட எங்கேயும் வந்து நைட்டு வெளியில் போக போகிறானா, அதனால இவ்வளோ என்ஜாய்மெண்ட். இவர் ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அவன் வாயில் அடிபட்டுருக்கதை பார்க்குறா ஹீரோயிட்டு, என்னடாச்சு எல்லாருக்கிட்டேயும் சண்டை போட்டியா அப்படின்னு கேட்குறா. இல்லை இல்லை பேஸ்கெட் பால் விளையாடும் போது பால் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவனை பிடிச்சி உட்கார வச்சு மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்கா. உடனே அவன் சொல்கிறான், ஏய் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக போடுறியா, நீ என் மேலே இருக்க காண்டு எல்லாத்தையுமே இந்த பொண்ணு மேலே காட்டுற மாதிரியே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போலம்புறான். ஆ சரி சரி இதை பொறுமையாக போடுற, அவர் உடனே சிலுத்துக்காதடா அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிறது ஹீரோக்கு வந்து ஹார்ட் பீட் தான் அதிகமாகுது, அதனால தான் அவன் வந்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ வாயில் டக்குன்னு மாத்திரையை போட்டு அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிறான். அவன் வேறு ஏ விடு விடு விடுங்கிறான். சின்ன வயசுலேருந்து ஹீரோ வந்து மாத்திரைலாம் சாப்பிட மாட்டான் போல, அதுக்காக இப்படி தான் ஏமாற்றி கொடுப்பாங்களாம். முழுங்குடா முழுங்குடான்னு கையை எடுக்காமல் சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறமா இவனே பிடிச்சி தள்ளிடுறாயே, பொண்ணை பிடிச்சி ஏண்டி இந்த அழுத்த அழுத்திட்டு அப்படின்னு கேட்குறான். ஓ ஆமாம் அதை நான் மறந்துட்டேன்டா சாரிடா. இங்கே டேனி வந்து ரோட்லேயே என்ன வெயிட் பண்ணிட்டுருக்கான். ரொம்ப நேரமாக ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கான். அவள் ஃபோனை எங்கேயோ வச்சுட்டா போல, ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒன்று அவனை கவனிக்கிறதுக்கு போயிட்டா. இங்கே என்ன என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஷென்கிட்ட வந்து பேசுகிறான். ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்து இத்தனை வருஷமாக எனக்கு வந்து நான் என்ன சொன்னாலுமே செய்வேன், நான் வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ எப்பயுமே தப்பாக நினைக்காது, நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி தான் இது எல்லாமே கேட்டேன், தயவு செஞ்சு நீ எல்லோரும் நினைக்கிற மாதிரி நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்காது, நீ தான் வந்து ரொம்ப நாளாக என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அப்படின்னு சொல்லிடுறா. அவனுக்கு ஒரு வகையில் அது வந்து சந்தோஷமாக இருக்காங்க அந்த மாதிரி வந்து பேசுகிறது. இன்றைக்கி ஸ்கூலுக்கு டேனி வரவே இல்லை, இவள் புலம்பிகிட்டு இருக்கான். ஐயோ அவன் வேற வரலடி, நான் இந்த மாதிரி அவன் ஃபோனையும் எடுக்கலை, அவன் காலையில் கால் பண்ணாலும் எடுக்கலை, என்னாச்சுன்னே தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி புலம்பிகிட்டு இருக்கா.
ஃப்ரெண்டும் படிக்கிற பையனும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துக்கு எங்க போனாலும் ஒன்னா போறாங்க ஒன்னா வராங்க. ஹீரோயின் சொல்றா, ஒருவேளை நைட் எனக்கு ரொம்ப நேரமா அவன் வெயிட் பண்ணதுனால சோம்பி எதனா கடிச்சிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லி புலம்புறாயே, எதுனா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காதுங்க ரெண்டு பேரும் தயவு செய்து அப்படிங்கிறான் அவன். இதை பாரு, ஒரே ஒரு விஷயம்தான், நைட்டு வீட்டுக்கு போயிட்டு போன் ட்ரை பண்ணு, உன்னால எவ்வளவு அளவு கெஞ்சி கேட்க முடியுமோ அவ்வளவு கெஞ்சி கேளு, விட்ட கால்லயே விழுந்துரு, அந்த அளவு கெஞ்சி கேளு, அப்பதான் அவன் உன்னை மன்னிப்பான் அப்படின்னு சொல்றா. ஐயோ, இவன் வேற ரொம்ப கோபமா இருப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிறா இவ. இன்னும் வந்து பேசினதுனால இவன் என்ன பண்றானா, வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிச்சிடறான். என்னடா ரொம்ப வீக்கா இருக்க, அடி ஓவரா பட்டுருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். ஆமாண்டா, நான் அடி வாங்கிக்கிட்டு சரி திருப்பி அடிக்க வேணாம், செத்துற கித்திர போறேன்னு விட்டம் பத்தியா, நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலயும் சொல்லுவ அப்படின்னு அவனும் கிண்டல் பண்றான். சரிடா, உனக்குதான் இப்ப தெரியும்ல ஏதோ கோபத்துல பண்ணிட்டானா, பட் ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட கால் வந்த உடனே விழுந்து அடிச்சுக்கிட்டு காலகளெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்து எடுக்கிறான். எடுத்த உடனே அவ அப்படியே அங்க கவுந்துக்கிட்டு தரையில படுத்த மாதிரி, ஐயோ என்ன மன்னிச்சிடு மன்னிச்சிடு, நான் வேணும்னு எதுவுமே பண்ணல சாரி அப்படின்னு கத்துறா. நம்ம டேனி தான் ரொம்ப நல்ல பையனாச்சு, அவன் உடனே சொல்றான், ஏய் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, ஏன் நீ டென்ஷன் ஆகுற, ஏதோ தெரியாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, என்னாலதான் உனக்கு ஜுரம் வந்துருச்சு இல்ல அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜுரம் தானே, மாத்திரை போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லபடியாக தான் பேசுறான். மறுநாள் ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காளுங்க. அதே மாதிரி ராசி பலன் படிக்க ஆரம்பிச்சிடறாளுங்க. அப்ப ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்றா, ஏய் ஆக்சுவலி உன்னோட ராசி பிரகாரம் பார்த்தா நீ வந்து டேனிய லவ் பண்ண மாட்டேடி, நீ வந்துட்டு கண்டிப்பா டென்னை தான் லவ் பண்ண போற அப்படின்னு சொல்லிடுறா. ஏய் இன்னாடி பைத்தியம் மாதிரி உளர்ற அப்படின்ட்டு இவ கேக்குறா. உண்மையா தான் சொல்றேன், இது வரைக்கும் நான் கெஸ் பண்ண ஏதாவது மிஸ் ஆயிருக்கா, நீ வேணா வெயிட் பண்ணி பாரு, கண்டிப்பா நீ வந்து டென்னை தான் லவ் பண்ண ஆரம்பிக்க போற அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா, இன்னுமா என்ன நீ பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி போடி லூசு, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்பிட்டு இருக்க மாட்டேன், அவன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு மட்டும்தான் போதுமா அப்படின்னு சொல்றா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஹீரோயின் மனசுலயும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃப்ரெண்டு இதை வந்து உணர்த்த ஆரம்பிச்சுட்டான். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றத அடுத்த அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.